அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் ஒண்ணு பேதுரு இரண்டாம் அதிகாரம் 19-21 கொஞ்சம் வாசிப்பாங்க ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு என்ன பயன் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் நன்மை செய்து பாடும்பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கும் இன்றைக்கு கத்திரி பிள்ளைகளுக்கு உலகத்தான் நடக்குது எத்தனை நன்மை செய்தாலும் நீங்கள் உழைத்தாலும் பிரயாசப்பட்டாலும் உத்தமமாயிருந்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்கிறது கிடையாது நமக்கு ஆக ஆண்டவர் சொல்றது அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிகோறுங்கள் ஏனென்றால் பரலோகத்திலே உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு இன்னொரு வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை நீங்கள் அதே பதில 21 இதற்காக நீங்கள் அடைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார் அந்த மாதிரி தான் அநியாயமாய் பாடுபடுவது நன்மை செய்து பாடுபடுவது கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் அதுதான் நமக்கு மாதிரி அந்த வழியாய் நீங்கள் போகிறதுனால கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் இப்படி கேட்கலாம் நம்ம உங்களை சிலர் உபத்திரப்படுத்தும் பொழுது அவமானப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது நீங்க சந்தோஷப்பட முடியுமா முடியும் எப்படி முடியும் கேட்டா இயேசுவுக்கும் இந்த உலகம் அப்படித்தான் செய்தது முற்பிதாக்களுக்கும் இந்த உலகம் அப்படித்தான் செய்தது அதுதான் நமக்கும் என்று சொல்வார் நாம் எல்லாம் பாடுகளுக்கு பங்காளிகளாய் மாறிவிட்டோம் இயேசுவை இந்த உலகம் பாடுபடுத்தியது கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க ஆனாலும் இயேசு பதில் செய்யவில்லை நீதியாய் தீர்ப்பு செய்து ஒப்பு கொடுத்தார் அந்த ஆண்டவர் தான் சொல்றார் ஒருவேளை இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத வேதனை தவித்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்றாரு ஒரே வழி நீதியாய் தீர்ப்பு செய்கிற அவர் கரத்தில் விடுங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா